ஹே ஹாய் கைஸ், இனி நம்ம ஒரு சூப்பர் மனோ ஓப்பன் வெண்டர் மூவி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் எனிவேஸ் வெல்கம் பேக் டு மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனல். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவிஸ் டெய்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெலகோனை ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஆல் இருந்து நோட்டிஃபை பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறோட படத்தோட பேர் தாலாச்சாபின்ற ஒரு சூப்பரமான ஒரு ஓப்பன் மேட்டர் மூவி சீரீஸ் தான். இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த படம் ஒரு உள்ளூர் சீரியஸ். ஸோ கண்டிப்பாக உள்ளூர் சீரியஸ்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ வந்து மேரேஜுக்காக தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்காக அவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோட அப்பா அம்மா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பொண்ணை காணும் மாப்பிள்ளையும் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணு உள்ளார இருக்கா அப்படின்ட்டு ஹீரோட அம்மா சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே மாப்பிள்ளை இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை வராங்க. ஸோ மாப்பிள்ளை, அதாவது நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம டிக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அதாவது ஹீரோயின் இல்லை வேலைக்காரி ஏந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களும் இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் தான், அவங்க அவங்களை வேலைக்காரின்னு வச்சுப்போம். ஸோ வேலைக்காரி ஏந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மாம்பழம் ரெண்டு தெரிஞ்சிடும். அதை ஒருத்தன் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ருசிச்சு ரசிச்சு பார்ப்பான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் மறைச்சிருவாங்க. டக்குன்னு மறைச்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹீரோட அம்மா வந்து திட்டுவாங்க. ஏ இங்கே எதுக்காக வந்திருக்கும் தெரியுமாடி, எல்லாத்தையும் மறைச்சுன்னு மூடி நிறுறி அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா இதுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். அதாவது வேலைக்காரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் மறைச்சுன்னு மூடி நிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வேலைக்காரி சொன்னதுக்கு அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ளார வர்றாரு. உள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்தீங்கன்னா ஆவலா நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கேன், ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 நாள் ஆகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா ரொம்ப நாளாக நம்மளுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது, ஆனால் இன்னும் எதுவுமே நடக்கலான்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லட்டு கொடுறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அவருக்கு லட்டு விட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லட்டை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டை சொல்கிறாங்க. ஸோ எது ஹீரோ கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஏ ரொம்ப பண்ணாத நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோமே அதானோனே, ஏ அது நம்ம 15 நாளைக்கு முன்னாடி பண்ணது அப்படின்னு, அதான் உனக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படியே பைத்தியம் பிடிச்சிருமே அப்படின்னு, அதெல்லாம் இப்போலாம் இல்லை நீ கமனிறு அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஹீரோக்கு மூடி ஏற்றி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின் சொல்லி சொல்லி. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சம் முடியறது இங்கெல்லாம் எங்கடி பண்ணுறது, ஸோ யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஹீரோயின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி, அண்ட் நம்ம ஹீரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர், என்னடா பேர் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதான். ஸோ ஸ்வீட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க நம்ம ஹீரோகிட்ட. ஸோ ஹீரோகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரூம் பார்த்து வச்சிருக்காங்க போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எல்லோரும் யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போயிருங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா தேடி இருக்காங்க, என்ன ஹீரோயினையும் கணும் ஹீரோவை கணும் மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருமே கணும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அதாவது வேலைக்காரி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களை நான் போய் தேடுறேன் அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு ரூமுக்கு போய் தர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாதிரி சாட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்காரி வந்து கேட்டுறா இங்கே அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வேணும்னே. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட வராதுங்க, அதாவது நம்ம ஹீரோட அம்மாட்டையும் ஹீரோயினோட அம்மாட்டையும் வராங்க, அப்பா அம்மாட்ட வந்துறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஸ்டோர் ரூமில் மாட்டிக்கிட்டாங்க உங்களுக்கு, அங்கே தான் சத்தம் கேட்குது, அவங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க உங்களுக்கு, நம்ம போய் காப்பாற்றலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சரி நான் போய் அவங்க கூட்டின்னு வரேன் தெரியாமல் முடிப்பாங்க, அதான் சத்தம் கேட்குது அவங்க உள்ளாரதான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ளூ ஷர்ட் காரம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ யாருன்ட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ஆளுங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க யாருன்னு நம்மளை பார்த்துருவாங்க, அதனால வேறு ஒரு ஆள் செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ப்ளூ ஷர்ட் ஆளும் அவங்களோட ஆள் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேட்ரு முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா ஹீரோ ஹீரோனோட அப்பா கேட்குறாங்க எங்கப்பா போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சும்மா இங்கே தான் போயிருக்கோன்னு சமாளிச்சிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபோன் பேசிட்டுருக்காங்க வீடியோ கால். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து டே எனக்கு ஒன்று பார்க்கணும் போலவே இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து உங்கள் கூட எனக்கு பண்ணணும் ஆசை அப்படின்னு, ஏ எத்தனை தடவை பண்ணுவோம் அப்படின்னு பரவாயில்ல வா பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு வாடா அப்படின்னு எல்லாம் ஒன்று தாழ்வானே ஹீரோ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஸோ எல்லாத்தையும் கழுட்டு காமிறாங்க ஹீரோக்கு மூடி ஏற்றி விட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்த ஒரு சமயம் ஃபயர் ஏற்றுக்கிறார் அவரோட உடம்புக்குள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா சரி என்னை பார்க்க வரணுன்னு ஹீரோ வந்து மூடி ஏற்றின்னு வந்தோடனே பார்த்து ஸோ மாடிக்கிறேன் அவர் அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பா ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சமயத்து தம்பி இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுப்பா, ஏன்னா தான் உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கூடாது புரிஞ்சுதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து சீனில் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஹீரோயினும் ஏஞ்சி வந்துடுறாங்க ஃபோன் பேசி. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சத்தம் போட்டுனுங்கிறாங்க, அதாவது சட்டம் சாட்டு போட்டுனும் போது பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டுருக்கு. அதை கேட்டு ஹீரோட அப்பா வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுங்கிறாங்க. சண்டை போடல இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கணும் ஒரு மாதத்துக்கு, இன்னும் முடியலை இன்னும் 15 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசி சமாளிச்சுக்கிறாங்க. சரி இவங்களுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாதிரி மாதிரி
வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஹீரோ அது அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கதவை திறந்து வச்சுட்டு தான் போகிறேன், ஸோ நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்க, உங்கள் ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் ஹாப்பியாக இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சமகாலங்கிற இந்த மாதிரி பண்ண முடியான்ட்டு, ஏன்னா 15 நாள் ஆயிடுச்சு ஹீரோயின் கூட போட்டு, இன்னும் 15 நாள் இன்னும் 2 நாள் முடிய போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தனியாக அப்படியே வீடியோ பார்த்துன்னு கை அடிச்சு நிற்கிறாரு. அதை நம்ம வேலைக்காரி பார்த்தோன்னே சின்ன வயசுலேருந்தே, அதாவது இந்த வேலை ஜாயின் பண்ணதுலேருந்தே நம்ம ஹீரோ மேலே அவங்களுக்கு இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவரோட ஹீரோயின் மாதிரியே இருக்குது, ஸோ அது லவர் மாதிரியே இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாதிரி மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் நினச்சி நல்லா கிஸ் பண்ணுறாரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து, அதாவது நம்ம வேலைக்காரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஏறி உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குற, ஹீரோயின் இந்த மாதிரி பண்ண மாட்டாலே அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோன்னு தான் தெரியுது ஹீரோயின் இல்லைன்ட்டு. அதை நினச்சி நான் ஒரு சமயம் அழுகுறாரு. சமயம் அழுதுட்டு நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டோம் துரோகம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு செத்துறாரு. அதை நினச்சிட்டு ஹீரோட அம்மா அவர் ஹீரோயின் எல்லாரும் அழுகுறாங்க. ஸோ கடைசியில் இப்படி ஒரு பேரையை பிரித்து வச்சுட்டுமே, நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டுமே பாவம் பண்ணிட்டுமே எல்லாரும் அழுகுறாங்க. ஸோ என்னடா இந்த அளவுக்கு முக்கியம் முடிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறீங்க. ஸோ இந்த படம் ஒரு நல்ல படம் தான், செம ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றதுனால இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ என்ன தான் இதில் படம் நிறைய சீன்ஸ் இருக்குது, அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஸ்டோரி வந்து முக்கியம் இருந்தாலும் படம் ஒரு நல்ல படம் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் படத்தை, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் எனிவேஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனல். படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ஹிட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன், நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டீங்க, அது எனக்கே தெரியும். முடிஞ்சால் பெல் ஐகானாச்சும் ஆல்ன்றது கிளிக் பண்ணி வச்சுட்டு கீழே உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி மூவிஸ் என்னென்ன கமெண்ட், அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்ன மூவிஸ் பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சர்ச் பண்ணி போகிறதுக்கு மூவிஸ் அலாட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனிவே ஸ்டில் தென் பை பை டாடா பை பை ஃப்ரம் மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனல்.